பிக் பாஸோட 78வது நாள் சீரும் சிறப்புமாக முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு நடந்திருக்கு, அதாவது மண்டே ஆன இன்னைக்கு ஒரு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா அது முன்னாடி நாள் டாஸ்க் இல்லையா? முன்னாடி நாள் நடந்ததை அப்படி போடுவாங்க. அது டாஸ்க் எதா இருந்தாலும் ஓகே. அந்த விதத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்து சரியான மழை என்பதனால் வந்து எல்லா ஆக்டிவிட்டியுமே வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டாங்க. ஒரு கேப்டன்சி டாஸ்க் வந்துச்சுன்னா கூட அது லான் ஏரியாலேருந்து நடக்கும், ஆனால் அதையும் ஆக்டிவிட்டி ஏரியாவில் வச்சிட்டாங்க மழையின் காரணமாக. ஓகே, ஸோ திங்கட்கிழமை அப்படின்னு இருந்தால் என்ன இருக்கும் அந்த எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு உண்டான நாமினேஷன் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. கன்ஃபெஷன் ரூமில் எப்பயும் போல் உட்காந்து பண்ணாமல் ஓப்பன் நாமினேஷனையும் தாண்டி ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. கிரீன் கார்டு, ரெட் கார்டு, எல்லோ கார்டு, இந்த 3 கார்டு உங்களுக்கு கொடுக்கப்படும். ரெட் கார்டு வந்து எவிக்ஷனுக்கு நீங்கள் யார் ஆசைப்படுறீங்களோ அவங்ககிட்ட அனுப்புறது. அந்த ரெட் கார்டு வந்து அவங்க வந்து எவிக்ஷனுக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஒரு ஓட்டு வாங்கின மாதிரி. அண்ட் எல்லோவில் ஒரு சில வார்த்தைகள் இருக்கும். அந்த எல்லோவில் வந்து இந்த வார்த்தைகள் யாருக்கு இருக்கோ அது வந்து யார் இது கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு நினச்சி அந்த எல்லோ கார்டு அவங்ககிட்ட கொடுத்துருது. கிரீன் எப்படின்னா சேவ் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு. இப்போ இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னா, இப்போ என்கிட்ட 3 ரெட் கார்டு இருக்கு. யாராவது 2 பேர் வந்து எனக்கு அதை ஒருத்தர் வந்து எனக்கு கிரீன் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 ரெட் கார்டு உங்ககிட்ட இருக்கு இல்லையா? ஸோ அந்த இருக்கிற அந்த 2 கிரீன் கார்டை வச்சு நீங்க அதை டேலி பண்ணிக்கலாம். ஸோ கழிச்சுட்டா மீதி இருக்கிறது ஒரு ரெட் கார்டு. அப்படிதான் கணக்கு. அந்த மாதிரி டாஸ்க் தான் வச்சாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. ஆனால் ஒரு பிஹேவியர் நோட் பண்ணி பார்த்தப்போ வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆச்சு உண்மையா. என்னன்னா, மணிகண்டா வந்து பண்ண ஒரு விஷயம், அதாவது சின்ன விஷயமா, அது ஓகே சின்ன விஷயம் தான், ஆனால் வெளியே இருந்து வியூவரா பார்க்குறப்ப என்னப்பா இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. என்னன்னா, கார்டு எல்லாருமே பாஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டைனிங் ஏரியாவில் தான் நடந்துச்சு. டைனிங் ஏரியா அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அதில் தான் நடந்துச்சு. இப்போ அசீம் உட்காந்துருக்காரு, சிவனுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஒன்று நகர்த்தி விட்டாங்க. கார்டை வந்து இப்படி கீழே வச்சு அப்படி நகர்த்தி விட்டாங்க. இல்லைன்னா நகர்ந்து எந்த அளவுக்கு நகர்ந்துருக்கோ அவங்களுக்கு எட்டலைன்னா பக்கத்தில் எடுத்து கொடுத்தாங்க. மணிகண்டா என்ன பண்ணாருன்னா, விக்ரமனுக்கு வந்து நான் வந்து கிரீன் தரேன், ஐ மீன் விக்ரமனுக்கு வந்து நான் ரெட் வந்து எவிக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டை என்ன பண்ணாருன்னா இங்கிருந்து அப்படியே தூக்கி போட்டார். அது தூக்கி போட்டது நான் தப்புன்னு சொல்கிறேன். அந்த தூக்கி போடுறப்ப ஒரு பாடி லாங்குவேஜ் வரும் இல்லையா? ஒருத்தரை பிடிக்காதப்ப, ஒருத்தரை வந்து கம்ப்ளீட்டாக நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஒரு பாடி லாங்குவேஜ் வரும் இல்லையா? ஸோ அந்த இதில் வந்து அப்படி ஒரு மாதிரி தூக்கி போட்டார். அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு இரிட்டேட் ஆச்சு. ஸோ இந்த ஒரு ஹியூமன் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதை கமலஹாசன் அவர்கள் வந்து நோட் பண்ணி சொல்லுவாரா அப்படிங்கிறத பார்ப்போம். சொன்னா மட்டும் கேட்டுறா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. சரி, இருந்துட்டு போட்டு விடுங்க. ஸோ இந்த இதில் வந்து நிறையா அந்த எல்லோ கார்டு சொன்னோம் இல்லையா, அது நிறையா வந்து வார்த்தைகள் இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு நீ புடுங்கிறது பூராமே தேவையில்லாத அணிதான். அப்புறம் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தகுதி இல்லாத யாரு, வெளியே இருக்கிற ஃபேமை வச்சு யார் இப்போ வரைக்கும் ஓட்டு வாங்கி காப்பாற்றப்பட்டு இருக்கா, அப்புறம் வந்து மற்றவங்க கேமை கெடுக்கிறது யாரு, டாப் 5க்குள்ள போக தகுதி இல்லாதவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க இல்லை? ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து அந்த மாதிரியான அந்த வாக்கியங்கள்லாம் அந்த இதில் இருந்தது, அந்த எல்லோ கார்டில் இருந்துட்டு. ஸோ யாருக்கு அந்த அந்த வார்த்தைகள் கேட்டு அந்த வாக்கியங்களை பார்த்ததுக்கப்புறம் யார் தகுதியோ அவங்களுக்கு அந்த கார்டு தான் போய் சேவைப்பட்டிருக்கு. ஓகே, ஃபைன். இதில் ஒரு மேஜரான ட்விஸ்ட் என்னன்னா, வீட்டுக்குள்ளே 9 பேர் தான் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 9 பேரில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு உண்டான நாமினேஷனில் தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரெட் கார்டு கூட வரல, எல்லாமே எல்லோ கார்டு. யாருக்குன்னா ரச்சிதாவை தவிர எல்லாருமே இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகீர்னு ஒரு குண்டு தூக்கி போட்டார் பிக் பாஸ். பிகாஸ் ஃபைனல் நெருங்க ஒரு மாதிரி அந்த இது பிடிக்கணும் இல்லையா, பிடிக்கணும் இல்லையா, அது மாதிரி பிடிக்கிறாங்க. அந்த டாஸ்க் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த நாமினேஷன் ப்ராசஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு சுச்சு வந்துருச்சு போல ஏடிகே அமுதவன் எல்லாத்துக்கும். அப்போ போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஏடிகேக்கும் கதிரவனுக்கும் ஒரு மாதிரி முட்டிக்குச்சு. ஐயோ, இது நீ புது ட்விஸ்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த கதிரவனுக்கு வந்து அந்த ஸ்டோன் இருக்குல்ல ஏடிகேக்கு, அதை வச்சு ஏதோ ஃபன்னாக சொல்லியிருப்பார் போல. உடனே அவர் அந்த பாயிண்டாக பிடிச்சிட்டு, பிகாஸ் கதிரவனோட சொல்றதெல்லாம் வந்து ஏடிக்கையானு ஏற்றுக்க முடியல. அந்த கருத்தில் அந்த ஒரு கடுப்பில் இருந்துட்டு கதிரவன் சொன்ன அந்த பாயிண்ட் வந்துட்டு இங்கே பாரு, இதை வச்சு நான் கிண்டல் பண்ணிருக்காரு, அவ்வளோதான் பார்த்துக்க, இதை வச்சுனா நீ தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி 2 பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் போச்சு. இதுக்கிடையில் வந்து அசீமுக்கு ரெட் கார்டும் வர எல்லோ கார்டுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அமுதவன் கொடுத்துக்கிட்டே இருந்தாப்புல அசீமுக்கு. ஸோ அதில் வந்து என்ன காரணம் சொன்னாப்புல, நீலாம் மனுஷனே இல்லை, மானம் கெட்டவன், தரம் குறைந்தவன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அசீம் என்ன ஒரு வாரம் வந்து பண்ணாரு ஒரு டாஸ்க். அப்போ அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு, அது எவ்வளோதான் போனாலும் அது மட்டும் மரியாதை அப்படிங்கிற மாதிரி அமுதவன் நாமினேட் பண்ணி சொன்னார். இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி என்ன பண்ணார் அசீம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமே இந்த ப்ராசஸ் முடிஞ்சு, டைனிங் ஏரியாவில் இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவாங்க, இந்த நாமினேஷன் ப்ராசஸ் பற்றி ஒரு கேங் வந்து பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அது மாதிரி ஏடிகே, மணிகண்டா, அமுதவன், அசீம்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தப்ப கதிரவன் பற்றி ஏடிகே அப்போ சொன்னாப்புல, மச்சான் அவன மாதிரி நான் ஒண்ணு ஓப்பிடிக்கல மச்சான் அவன் ரொம்ப ஒரு மாதிரி பண்றான் மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ உடம்பு சரியில்லாதப்பையும் உட்காந்து போராட்டி பேசிட்டு இருக்காங்க. இது என்னத்தை சொல்றது, இது என்னத்தை சொல்றதுன்னு தெரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரு விஷயம், மணிகண்டா அசீம் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு, அதை நான் எதையுமே சொல்லலை. அதுக்காக மணிகண்டா பண்ணுற அந்த ஆட்டிடியூட் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அசீமுக்கு ஆப்போசிட்டாக பேசினாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் ஆப்போசிட்டாக திரும்பி தான் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஐ மீன் அப்போ எக்ஸாம்பிளுக்கு விக்ரமன் ஏதோ ஒரு பாயிண்டில் அசீம்கிட்ட பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு மாதிரி பகையாக இருக்கும்ல ரெண்டு பேர்த்துக்கும். ஸோ ஓகே நண்பன் இப்படி சொல்லிட்டாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விக்ரமனுக்கும் சிவனுக்கும் அப்படி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது ஏடிக்கவும் பண்ணுறாரு, ஏடிக்கவும் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் பார்ப்போம் இது எப்படி போகுது ஏதாக போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வாரம் ஒரு வீக்லி டாஸ்கில் பங்கமான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்னென்னா சீசன் 4 ஒரு டாஸ்க் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. இதே மாதிரி ஃபினாலே கேட்டு நெருங்கிறப்ப ஒரு 3 பேரோ 4 பேரோ ஒரு டீமுக்கு இருந்துட்டு கடிகாரமாக இவங்க இயங்கணும். 24 ஹவர்ஸும் கடிகாரமாக இயங்கணும். அந்த ஹவர்ஸை இப்போ கவுண்ட் பண்ணிகிட்டே வரும் அந்த ஹவர்ஸை, அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் கொடுப்பாங்க. அதே டாஸ்க்கை இந்த சீசன்லேயே வச்சுருக்கிறாங்க. ஸோ இது எப்படி ஆள போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்ல தூக்கம், நல்ல ஓரளவுக்கு சாப்பாடு இருந்தே இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னா 4 மணி நேரம் தான் தூங்க போறாங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் 4 மணி நேரம் தான் தூங்க போறாங்க. தூக்கம் இல்லாம ஒரே இடத்துல பண்ணிட்டு இருக்க டாஸ்க்கு உச்சக்கட்ட காண்டாக போறாங்க. அதெல்லாம் என்ன ஆக போகுது, அந்த கோபம் என்ன மாதிரிலாம் மாறப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் ரச்சிதாவை தவிர மீதி எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க இல்லையா, இவங்களில் யார் வந்து இந்த வீட்டை விட்டு இந்த வாரம் வெளியேற போறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, அந்த பாயிண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமாக லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. And don't forget to click the bell icon.